ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, அமெரிக்கா ரஷ்யாவால கூட செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து இந்தியா வந்து முன்னெடுத்திருக்காங்க. அதாவது வழக்கமா மிலன் அப்படிங்கிற பேர்ல வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்தியா கடற்படை சார்ந்த ஒரு போர் பயிற்சியை வந்து மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. வழக்கமா அண்டை நாடுகளோட சேர்ந்து இந்த பயிற்சியை வந்து இந்தியா வந்து மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பா சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா இந்த நாடுகளோட தான் இந்த மாதிரியான மிலன் போர் பயிற்சியை வந்து இந்தியா வந்து வழக்கமா மேற்கொண்டிருக்காங்க. ஆனா 2022 மிலன் கடற்படை பயிற்சியில வந்து இந்தியா 46 நாடுகளை வந்து ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. அதாவது இவ்வளவு நாடுகளோட சேர்ந்து ஒரு கூட்டு போர் பயிற்சியை வந்து இந்தியா மேற்கொள்ள இருக்கிறாங்க. இதற்கான நாடுகளை வந்து இந்தியா வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க. அந்த நாடுகளுக்கு வந்து இன்விடேஷன்ஸையும் சென்ட் பண்ணிருக்காங்க. பல்வேறு நாடுகளும் இந்தியா வந்து இந்த மிலன் கடற்படை பயிற்சியில வந்து பங்கேற்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து முதல் முறையா இந்த மாதிரியான மிலன் பயிற்சியில வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. குவாட் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய 4 நாடுகளுமே இந்த கடற்பயிற்சியில வந்து பங்கேற்கிறத உறுதிப்படுத்திருக்காங்க. முதல் முறையா இஸ்ரேல், சவுதி அரேபியா, பெக்ரைன் இந்த நாடுகளுக்கெல்லாம் இந்தியா வந்து அழைப்பு விடுத்திருக்காங்க. இதுல வந்து இஸ்ரேலும் பங்கேற்க இருக்கிறாங்க. மேலும் சீனாவுடைய அண்டை நாடுகள், சீனாவிற்கு கடற்படை சார்ந்து டிஸ்பியூட் இருக்கக்கூடிய நாடுகள், குறிப்பா அந்த தென் சீன கடற்பகுதியில சர்வதேச கடல் சட்டங்களை மீறி சீனா செயல்படுறதா குற்றம் சாட்டக்கூடிய பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மலேசியா இந்த நாடுகளும் இந்த பயிற்சியில வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. சீனாவுடைய நெய்பரிங் கண்ட்ரி, சீனாவுடைய அண்டை நாடுகளான மியான்மர், புருனே, கம்போடியா இந்த நாடுகளும் இந்த பயிற்சியில வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. இந்தியாவுடைய அண்டை நாடுகளான வங்கதேசம், ஸ்ரீலங்கா இந்த நாடுகளும் இந்த ஒரு பிரம்மாண்டமான போர் பயிற்சியில வந்து பங்கேற்க இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி உலக அளவுல இதே மாதிரியான பிரம்மாண்டமான போர் பயிற்சி நடந்திருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அமெரிக்கா நடத்தக்கூடிய ரிம்பா கடற்படை சார்ந்த போர் பயிற்சியில வந்து 22 நாடுகள் வந்து பங்கேற்றிருக்காங்க. இதுதான் உலக அளவுல மிகப்பெரிய அதிக நாடுகள் பங்கேற்ற போர் பயிற்சி அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ அதற்கு பிறகு இந்தியா இந்த முயற்சியில வந்து வெற்றியடையும் பட்சத்துல உலக அளவுல இதுதான் வந்து மிகப்பெரிய போர் பயிற்சியா கருதப்படும். மேலும் வழக்கமா இந்த மிலன் போர் பயிற்சிங்கிறது வந்து அந்தமான் நிக்கோபார்ல போர்ட் பிளேயர்ல தான் எப்பவுமே நடக்கும். ஆனா இந்த முறை வந்து இதை விசாகப்பட்டினத்துக்கு வந்து ஷிப்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா விசாகப்பட்டினம் கடற்பகுதி அப்படிங்கிறது வந்து அதிகமான கப்பல்களை நிறுத்துவதற்கான வசதிகள் இருக்கு. சோ அதனால அந்த இடத்துல வந்து இதை வந்து நடத்த இருக்கிறாங்க. இதுல வந்து பல்வேறு நாடுகளினுடைய போர் கப்பல்களும் விமானம் தாங்கி போர் கப்பல்களும் பங்கேற்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சீனாவுக்கு எதிராக சீனாவுடைய அண்டை நாடுகள், சீனாவுடைய எதிரி நாடுகளை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த மிலன் 22 வந்து இந்தியா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சைனா அதுக்கு பேரலா, இந்தியாவுக்கு பேரலா நம்ம சைனாவை பார்க்கும் போது, சைனா வந்து நிறைய போர் பயிற்சிகள் நடத்தினாலுமே கூட அருகாமையில் இருக்கக்கூடிய நாடுகளோ அல்லது வேற நட்பு நாடுகளோட இணைந்து போர் பயிற்சிகளை வந்து அவங்க மேற்கொள்றது இல்லை. அவங்க போர் பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய 2 நாடுகள் வந்து ரஷ்யா, பாகிஸ்தான். இந்த 2 நாடுகளோட தான் அவங்க அதிகமான போர் பயிற்சிகளை வந்து மேற்கொள்றாங்க. ஏன்னா அவங்களுடைய இராணுவ திறன், சில நுணுக்கங்களை வந்து வேற நாடுகள் வந்து தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான கூட்டு பயிற்சிகளை வந்து பெரும்பாலும் வந்து சீனா வந்து கடந்த காலங்களில் வந்து தவிர்த்திருக்காங்க. ஆனா இந்தியா பொறுத்த வரைக்கும் சீனாவிற்கு எதிரான ஒரு பிரம்மாண்டமான அணி திரட்டல ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்லப்படுது. அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த ஒரு போர் பயிற்சி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சோ இதுல இருக்கிற விஷயம். 2வது அப்டேட் பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளில மறுபடியும் இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய அந்த நியூயார்க்ல நடந்த UNGA அந்த கூட்டத்துல வந்து வழக்கம் போல பாகிஸ்தான் வந்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தை வந்து கையில் எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பா அங்க மனித உரிமை மீறல்கள் நடக்கிறதாவும் யுனைடெட் நேஷன்ஸ் மற்றும் உலக நாடுகள் தலையிட்டு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு வந்து நீதி வழங்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. பாகிஸ்தானுடைய தூதர் முனிர் கான் வந்து இந்த விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. இதற்கு வந்து இந்தியா தரப்புல இந்தியாவுடைய தூதர் அமர்நாத் அவர்கள் வந்து பதிலடி கொடுத்திருந்தாங்க. அவங்க பேசும்போது, இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல வந்து சட்டத்தின் ஆட்சி நடக்குது, மனித உரிமை மற்றும் தனிநபர் சுதந்திரத்திற்கு வந்து இந்தியா எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறதாவும், இன்னைக்கு பாகிஸ்தான் குறிப்பிடக்கூடிய அனைத்து விதமான மனித உரிமை மீறல்களும் பாகிஸ்தான்ல தான் நடக்கிறதாவும், தீவிரவாதிகளுடைய மைய புள்ளியா பாகிஸ்தான் விளங்குறதாவும், ஐநாவால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாதிகளுக்கெல்லாம் பாகிஸ்தான் தான் புகலிடம் வழங்குறதாவும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் ஜம்மு காஷ்மீரினுடைய ஒரே பிரச்சனை
பிரச்சனை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். ஏன்னா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல தான் ஷியா பிரிவு முஸ்லிம்கள் மைனாரிட்டிஸ் வந்து அதிகமா வசிக்கிறாங்க. அந்த ஷியா பிரிவு முஸ்லிம்களை டார்கெட் பண்ணி பாகிஸ்தான் தான் அங்க வந்து மனித உரிமை மீறல்கள் வந்து ஈடுபடுறாங்க. குறிப்பா சன்னி பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஷியா பிரிவு இஸ்லாமியர்களை விரட்டிட்டு அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில வந்து குடியமர்த்தப்படுறாங்க. இதை வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு அஜெண்டாவே முன்னெடுக்கிறாங்க. சோ இதான் வந்து இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் வந்து ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான் காஷ்மீரனுடைய ஒரே பிரச்சனை, அந்த பகுதியை வந்து வெக்கெட் பண்ணிட்டு பாகிஸ்தான் வந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு பதிலடியை இந்தியா கொடுத்ததும் வழக்கம் போல பாகிஸ்தான் வந்து அதற்கு மறுப்போ இல்ல எதிர் விவாதமோ செய்யல, அமைதியாயிட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா பல்வேறு சர்வதேச கூட்டங்கள்ல வந்து பாகிஸ்தான் வந்து முன்னெடுக்கிறாங்க, இந்தியா வந்து அதற்கு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.